நல்லா வேண்டிக்கங்க சரிங்களா. ராஜாஜி ராஜ பதினெட்டாம் மணி கருப்பசாமிக்கு, பதினெட்டாம் மணி மலையாளிக்கு, ஏக்கமல பூசாரிக்கு, ஏக்கமல பூசாரிக்கு, ஏக்கமல பூசாரிக்கு, ஏக்கமல பூசாரிக்கு. கருத்துக்கும் மெத்துக்கும் இனிமேல் நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையாட்டுல இருந்து மந்தையை குடித்தாலே எனக்கு முக்கால் இல்லையா முடிவுறோம். உனக்கு வேண்டிய ஆளை வர வச்சு கொடுத்தேன், நீ தொழிலுக்கு போயிடா போடா, இந்த கருப்பனுக்கு பிள்ளையாடு வர்ற காசுல கால் காசை வச்சு நீ எனக்கு பாட்டுல காமிச்சு காமிச்சு ஏமாத்தி சந்தனத்தை பூசி ஜப்பால காமிச்சு சுருட்ட கொடுத்து ஏமாத்தி கருப்பி உங்க கட்டுமலைக்கு போனேன், என்னப்பா நீ காலை வைக்க முடியல உடம்புலாம் எரியுது, என்னப்பா வீட்லயும் உனக்கு அப்படித்தான் ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும், என்னப்பா இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிதான் இருக்கிறேன் இந்த குடும்பத்துல, என்னப்பா உன் மேல உள்ளது கருப்புன்னுப்பா நான் இந்த ஒதுக்கிறேன் உன்னையோட சரியாப்பா, உனக்கு வாரிசு கொடுத்தா இந்த கருப்பு ஆளுக்கு என்னப்பா செஞ்சு கொடுப்ப இல்லப்பா வாழா கருப்புன்ற கருப்பு தான் நான் இருக்கிறேன். இல்லாட்டி ஏன் கேமரா வலி விட்டு தண்ணி வந்தது யாருப்பா யாருப்பா நீ சாட கொடுப்பா யாரப்பா நீ கூட இருந்து குடும்பத்துல இன்னைக்கு நஷ்டம் தான், இன்னையில இருந்து உட்கார்ந்து சத்தியம் சொல்லிட்டு ஒரு கரு கருப்பனை தேடி வந்திருக்க அஞ்சாம் மாசத்துல ஆண்மாடா
உன் உடம்புல சரியில்லாம ஒரு கஷ்ட சக்தி இருக்கிறா, அதனால மூச்சு தர அதிகமா இனிமேல் அப்படி வராது. புறா இந்த கையை கொடுக்கடா, சரியா போயிடா, சரிங்களா? போய் விழுதாரத்துல விழுந்தா உச்சத்துல என்னப்பா அன்னைக்கு இருந்த இவங்க கூட வந்தது கருப்பு. நான் என்ன இருந்து விளைக்கிறேன்ப்பா, இனிமேல நோய் நொடி இல்லாம நல்லபடியா வேலை வச்சுதாரேன். கவலைப்பட வேண்டாம், தொழில சுத்தமா 100 ரூபாய் வேலைக்கு போனா 500 ரூபாய் செலவு பண்றேன். இனிமேல் அதெல்லாம் வராம நான் கருப்பேன் முன்னே காப்பாத்தி வரடா. கையில குடிப்பா, கையில வாங்கப்பா. ஆஸ்பத்திரி போனாங்க. டேய் இனிமேல் எங்கேயும் போத்தாடா, நான் கருப்பேன் காப்பாத்தி வரடா. போதீங்கப்பா வர பொண்ணு எல்லாம் தட்டி தட்டி போகுது. என்னப்பா நீ ஜாதகம் கொண்டே கொடுத்தா அவங்க பிள்ளை கல்யாணம். டேய் ஒரு 5 வாரத்துக்கு இல்லாத பிள்ளைக்கு அன்னதானம் போடுறான். உனக்கு என்ன 3 மாசம் மாதிரி போறான். தொழில நஷ்டப்படுத்தலாம் நினைச்சாங்க. என்னப்பா இன்னைக்கு நஷ்டப்படுத்த முடியல, அவங்க எதிரின நீ பயப்படாதப்பா, நான் போய் முன்னணிக்கிறேன். நினைச்ச காரியம் எண்ணி ஏழை ஆளுக்குள்ள நடத்தி கொடுத்து அந்த இடத்த விட்டு பிள்ளை வெள்ள போய்க்கணும். சரியாப்பா, உன் தொழிலை மேல முக்கால் எத்தியமா கூட என்ன காப்பாத்தனேப்பா. சரிங்கப்பா, ஏன் அடுத்து கோயம்புத்தூர்ப்பா? கோயம்புத்தூர் ஒரு வரி கவலைப்படாதப்பா என்னப்பா தொழில் கொஞ்சம் நஷ்டமா இருந்து அடுத்து பெண்ணாரம் புரியல
அவினாசில வந்து தறி ஓட்டுறான். ஐயா குடிங்க, டக்குனு குடிங்க. இது குடும்பத்துல கஷ்டப்பட வந்தவங்களா? தொழில் சொல்லி வந்தவங்களா? அப்பா தொழில் நஷ்டம்னு சொல்லி வந்தவங்க. வெற்றி மேல போடுற புதுக்கோட்டடா, புதுக்கோட்டை புதுக்கோட்டை வெற்றி மேல பத்திரமா வச்சுக்கப்பா. அப்புறம் ஊத்தாம இருக்க முடியுமா?